கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழத் தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த குரு பயிற்சி, அதாவது 4/10/2018 வியாழக்கிழமை இரவு சரியாக 10:05 துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் கும்ப ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை வழங்குவார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே கும்ப ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியாகவும் உப ஜெய லாபஸ்தானாதிபதியாகவும் குரு பகவான் வர்றாருங்க. அப்படி இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த பயிற்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானமாகிய 10 பயிற்சியாகி வர்றாரு. பொதுவாகவே 10 அப்படிங்கிறது 10 குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்படிங்கிற ஒரு சில பழமொழிகளை நீங்கள் கேட்டிருக்கலாங்க. இருந்தாலும் எந்த சாஸ்திரம் அந்த பழமொழியை சொல்லி வச்சுருக்குதோ அந்த பழமொழியை நீங்கள் தவற எடுத்துக்க வேண்டாங்க. 10 குரு வந்தால் பதவி பறிபோகிறது கிடையாதுங்க. 10 குரு வந்தால் இருக்கிற பதவியிலிருந்து உயர் பதவி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதவி மாற்றம் அப்படிங்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் வந்து சுப கிரகம். இருக்கிற நவ கிரகங்களிலேயே முழு சுப கிரகமாகவும் அனைவருக்குமே அணு கிரகமாகவும் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் கண்டிப்பாக பதவி மாற்றத்தை கொடுப்பாரே தவிர்த்து பதவி பறிபோக கொடுக்க மாட்டாருங்க. அப்படி கிடைக்கக்கூடிய மாற்றம் கூட, அந்த பதவி மாற்றம் கூட ஏற்றமானதாகவும் எண்ணி பார்க்க முடியாத ஏமாற்றம் இல்லாத மாற்றமாகவும் நிச்சயமாகவே அமையும். அதனால் 10 குரு வரும் பொழுது, 10 குரு வந்தால் பதவியில் மாற்றம் வரும், முத்தான குடும்பத்தில் முன்னேற்றம் கூடி வரும், சொத்து சுகம் சேரும், சொந்தங்கள் பாராட்டும், தத்தளிக்கும் நிலை அகல தக்க துணை குரு வரும். அதனால் 10 குரு வரும்பொழுது பதவி பறிபோகங்கிறது கிடையாதுங்க, பதவியில் உயர்வு வரும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பணிவோடு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். 10 குரு வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக பதவி பதிக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், கலக்கப்பட வேண்டாம். அதே சமயம் 10 குரு பகவான் இருக்கிறது, பொதுவாகவே விருச்சிகத்தில் குரு இருந்தால் வீடு தேடி வெற்றி வரும்னு சொல்லுவாங்க. அந்த விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு 10 இடமாக இருக்கிறதுனால, கும்ப ராசிக்கு 10 இடமாக இருந்தால் கூட தன்னுடைய ஜென்ம ராசியில் இருந்து, அதாவது 10 இடத்துல இருந்து 5 பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ தன பிராப்தம் அதிகரிக்கும், அதாவது தன வரவு அதிகரிக்கும். தாராளமாக செயல்பட்டு தன வரவை அதிகரிச்சிக்க முடியும். ஏராளமாகவும் யதார்த்தமாகவும் செயல்பட்டு எண்ணி பார்க்க முடியாத மேன்மைகளையும் பொருட்களையும் பணங்களையும் சந்திக்க முடியும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவனோ மனைவியோ கடந்த காலங்களில் ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்காமல் கடமைக்காகவோ சமூகத்துக்காகவோ குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தால் கூட இந்த குரு பயிற்சியில் உண்மையாலுமே ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாகவும் குதூகலமாகவும் குடும்பத்தை நடத்தக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீண்ட நாட்களாக அல்லது நீண்ட வருடங்களாக பிள்ளை வரம் இல்லாமல் இருந்த பாக்கியவதிகளுக்கு இந்த குரு பயிற்சியால் நல்லதொரு குணமுள்ள அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தரப்பேர் உருவாகும். சில பேருக்கு புத்தரப்பேர் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம், விரதம் இருப்போம், அதற்காக வந்து நிறைய பிரார்த்தனை பண்ணுவோம். கடும் தவம் இருந்து புத்தரப்பேர் கிடைச்சதுக்கப்புறம் அந்த புத்திரர் வளர்ந்து பெருசானதுக்கப்புறம் இவரெல்லாம் ஏன் தான் பிறந்தானோ, இந்த பையனெல்லாம் ஏன் தான் பிறந்ததோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தேவையில்லாத துன்பங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த குரு பயிற்சி கும்பராசிக்கு கொடுக்கக்கூடிய அந்த புதல்வர், அந்த குரு கொடுக்கக்கூடிய அந்த புத்திரர் வந்து குணமுள்ள நலமுள்ள பெருமையான புத்தரப்பேர் தான் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாகவே இருந்துகிட்ருக்கலாம். கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு பயிற்சியில் வருடம் முழுவதும் ஜனனமாகக்கூடிய ஆண் குழந்தைகள் அற்புதமான நல்ல குணங்களோடு தான் பிறக்கும். கரு உருவாகும் போதே நன்மையான குணநலன்களோடு, நன்மையான உள்ளத்தோடு, நல்ல நலத்தோடு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பகவான் கொடுப்பாருங்க. இதே குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தன்னுடைய 7வது பார்வையாக கும்ப ராசிக்கு சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பாருங்க. கடந்த காலங்களில் எத்தனையோ மருத்துவரை பார்த்துருப்பீங்க, எவ்வளவோ பெரிய பெரிய மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ருப்பீங்க, அதாவது உபயோகப்படுத்திருப்பீங்க. எவ்வளவு பெரிய மருத்துவரை பார்த்தாலும் உங்களுடைய நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கூட நிவாரணம் கிடைக்காமல் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற பாக்கியவான்களுக்கும் பாக்கியவதிகளுக்கும் இந்த குரு பயிற்சி சாதாரண மருத்துவத்தால், சாதாரண மருத்துவரால், சாதாரண மருந்து மாத்திரையால், கடவுளுடைய அதாவது இறை அருளால் இந்த வருஷம் இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய நோய் அடியோடு தீரக்கூடிய, நோய் நிவர்த்தியாகக்கூடிய, நோய் நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். இதே குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து அதாவது கும்ப ராசிக்கு சத்துருஸ்தானமாகிய கடகராசியை பார்க்கறது, கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் இந்த குரு பயிற்சியில் வந்து ஆட்சி பெற்றிருக்கிறது, இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்புகளுக்கு மேலே சிறப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாகவே சத்துருஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துன்னு வைங்களே,
எதிர்ப்பே இல்லாமல் இருக்காது. எதிர்ப்பு இருக்கும், ஆனால் எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பகவான் கொடுத்துருவார். அந்த சிறப்புகளுக்கு மேலான பொறுப்புகளும், யாரெல்லாம் உங்களை வெறுப்பாக பார்த்தாங்களோ அவங்களே உங்களை இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பொறுப்பாக பார்க்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பகவான் கொடுத்துருவாருங்க. குரு பெயர்ச்சி கொடுப்பார், கொடுத்தே ஆகணும். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து, அதுவும் செவ்வாய் பகவானுடைய வீட்டில் அமர்ந்து, அந்த செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சம்பந்தப்படும் பொழுது குருமங்கள யோகம் செவ்வாய் மங்கள யோகம் இருக்கிறதுனால குடும்பத்தில் அமைதி மிகுதியாகும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் அமையும் அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாத திருமண வாய்ப்பு அமையும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியவதிகளுக்கு மனம் எதிர்பார்த்த வரன் அமையும், மனம் எதிர்பார்த்த மாங்கல்யம் அமையும், மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் அதிகரிக்கும். எது எப்படி இருந்தாலும் கும்ப ராசிக்கு இந்த பத்தாம் இடத்து குரு பகவான் பதவி பட்டம் புகழ் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தோடு தான் பயிற்சியாக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, அந்த மாதிரியான பட்டமும் பதவியும் புகழும் உங்களுக்கு வருடம் முழுவதும் வாழ்க்கை முழுவதும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக இருக்கக்கூடிய குலதெய்வத்தை வந்து நானும் பிரார்த்தனை பண்ணுறேங்க. பயப்பட வேண்டாம்.